டிம்பக்டு, நீ என்ன நினைக்கிற? என்னால வீர தீர்த்து கட்ட முடியுமா முடியாதா? She is right, boss. She is right. ஆனா அந்த ஒரு நாள் எப்போ வரும்னு தெரியலையே பாஸ். வீர புடிக்கிறேன் புடிக்கிறேன் புடிக்கிறேன்னு சொல்லி நீங்களே கிழவன் ஆயிட்டீங்க. ஆனா அவனை புடிச்ச பாடு இல்ல. வீரோட கதையை முடிக்க போறேன்னு சொல்லி கடைசியில உங்க கதை முடிஞ்சிட போது பாஸ். I am mad. Very, very mad. நீ என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்ட. ஆனா உன்னால இனிமே என்ன அவமானப்படுத்த முடியாது. இதுதான் நான் உருவாக்கின புது ரோபோட் டார்க் மேக்னஸ். புர்சத் கஞ்சில ஒரு கருப்பு ராத்திரி, எல்லாம் காலியாக போகுது. என்னோட டார்க் மேக்னஸ் ரோபோட் புர்சத் கஞ்சையே இருட்டு மயமாக்க போகுது. என்னோட டார்க் மேக்னஸ் வீரோட சேர்த்து இந்த ஊரையே இருட்டாக்க போகுது. டார்க் மேக்னஸ் பாஸ் என்ன சொல்றாருன்னா, நீ புர்சத் கஞ்ச மொத்த நகரத்தையும் இருட்டாக்கிருவனு. அதுல கொஞ்சம் சாம்பிளை செஞ்சு காட்டு பாப்போம். ஸ்டாப் இட், ஸ்டாப் இட். என்னோட எக்ஸ்பெரிமெண்ட், என்னோட மிஷின்ஸ் எல்லாம் பாழா போயிடும். டிம்பக் டூ, உன் வாய வச்சுக்கிட்டு நீ சும்மா இருக்க மாட்டியா? வீரங்க பாத்தியா, ஸ்டார்ஸ்லாம் வானத்துல இவ்ளோ அழகா இருக்கு. ஆமா இம்லி, ஏதோ 1000 பல்ப் ஒரே நேரத்துல எரிஞ்சு வெளிச்சத்தை கொடுக்கிற மாதிரி இருக்குல்ல. அது யாரு வானத்துல அப்படியே சிரிச்சுக்கிட்டே ரொம்ப வேகமா பறந்து போனது யாரு? வீர், உங்க வீட்ல கரண்ட் இருக்காப்பா? இல்ல ஆண்டி, இப்பதான் திடீர்னு இருட்டாயிடுச்சு. நீங்க எல்லாரும் இங்கே இருங்க, நான் போய் செக் பண்ணிட்டு வரேன். Wing suit on. Wing suit on. கரண்ட் போயிடுச்சு, இந்தாங்க இத வெச்சுக்கங்க. ஆமா வீர் எங்க? எதனால கரண்ட் போயிருக்குன்னு வீர் செக் பண்ண போயிருக்கான். இந்த ஊர் முழுக்க ஃபுல்லா கரண்ட் போயிடுச்சு தாத்தா. தாத்தா, தாத்தா, நாங்க நின்னுட்டு இருக்கும் போது அப்படியே ஒரு கருப்பு நிழல் இங்க இருக்க ஒட்டுமொத்த கரண்டையும் அப்படியே உள்ள இழுத்துட்டு போன மாதிரியே இருந்தது தாத்தா. ஓ, கருப்பு நிழலா கரண்ட உள்ள இழுக்குதா? மேட் மேக்ஸ் தான் ஏதாவது பண்ணி இருக்கணும். வீர் ஜாகிரதையா இருக்கணும். ரோபோ பாய், இந்த சிட்டி ஏன் இவ்வளவு இருட்டாயிடுச்சு? சீக்கிரமா இந்த ஏரியா முழுக்க கரண்ட் வர வையே. சீக்கிரம் பண்ணு, புரியுதா? நான் என்னோட ஃபேவரட் கார்ட்டூன பாக்கணும். ஏய், ரோபோ பாய் கிட்ட போய் எப்படி பேசுற நீ? மிஸ்டர் ரோபோ பாய், ப்ளீஸ் ஹெல்ப் அஸ். நான் ஏதாவது பண்றேன். அது வரைக்கும் உங்க வண்டியில இருக்க லைட்டை நீங்க ஆன்லயே வச்சுக்கோங்க, இல்லனா எல்லாமே இருட்டாயிடும். வீர், நீ உன் மக்கள் எல்லாரையும் பாதுகாக்கவும் காப்பாத்துறதுக்காகவும் வந்துதான் ஆகணும். தாத்தா, எல்லா இடமும் இருட்டா இருக்கு. இது எதனால நடக்குதுன்னு எனக்கு சுத்தமா புரியல. இது மேட் மேக்ஸோட வேலையா தான் இருக்கும். முதல்ல நாம நகரத்துக்கு வெளிச்சத்தை கொண்டு வரணும். இப்படியே இருட்டா இருந்ததுன்னா திருட்டு சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். தாத்தா, எங்களோட தலைக்கு மேல ஒரு கருப்பு நிழல் அப்படி போச்சு, அதாலதான் எல்லாம் இருட்டாச்சு. வாங்க, நம்ம உங்க லேப்ல போய் நம்ம சிசிடிவில அதோட முகம் பதிவாயிருக்கா இல்லையான்னு பாக்கலாம். வா பாக்கலாம், நம்ம சிசிடிவில அதோட இமேஜ் பதிவாயிருக்கும். வீர், ஜிண்டுவ கூப்பிடு, அவனை வச்சு இந்த இடத்துலயாவது கொஞ்சம் வெளிச்சத்தை வர வைக்கலாம்ல. குட் ஐடியா. என்னாச்சு எமிலி, வீர் எங்க போனா? இந்த நகரம் முழுக்க கரண்ட் போயிடுச்சு, எல்லாருமே பயத்துல இருக்காங்க. எல்லா வீட்டுக்கு மேலயும் ஒரு வெளிச்சம் இருக்கணும், அதாவது எல்லா வீட்டுக்கு மேலயும் நட்சத்திரம் இருக்கிற மாதிரி. அப்ப நட்சத்திரங்கள் மட்டுமே போதுமே, எதுக்கு தேவையில்லாம வெளிச்சம்? அக்கடம் பக்கடம் ஆலம் பாலம் இக்கடம் திக்கடம் தம் தம் ஆதம். அப்பா அப்பா, அங்க பாருங்களேன், எவ்வளவு பெரிய ஸ்டார் வாங்க, அது மேல ஏறலாம். சீக்கிரமா வாங்கப்பா, அது மேல போய் ஏறுவோம். ஜெட்டா அங்கிள், என்ன பண்றீங்க? ஸ்டார் மேல ஏறாதீங்க. அது மேல போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கீழே இறங்குங்க.
எனக்கு ஸ்டார் மேல உட்காந்து டீ குடிக்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வண்டியோட அம்மா டீ எடுத்துட்டு வர போயிருக்காங்க. இது எங்களோட ஸ்டாரு, எங்க வீட்டுக்கு மட்டும் சொந்தமானது. ஜிண்டு நீ என்ன பண்ணி வச்சிருக்க பாரு. வீர் வீர் இங்க பாரு, ஜிண்டு என்ன பண்ணிருக்கான்னு பாரு. இவ்ளோ ஸ்டார்ஸ் கீழே வந்திருக்கு, என்னால நம்பவே முடியல. ஆஹா, இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப அருமையா இருக்குல்ல. நானும் எங்க வீட்டுக்கு போய் பாக்குறேன், கண்டிப்பா ஏதாவது ஒரு ஸ்டார் எங்க வீட்டு மேலேயே இருக்கும். இப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே. ஒவ்வொரு ஸ்டார் மேலயும் ஒரு ஸ்டார். இது வீரால பண்ண முடியாது, ஒரு ரோபோட்டால இந்த மாதிரி பண்ணவே முடியாது. தாத்தா இது அதுதான், இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டிய எடுக்கிற ரோபோவை மேட்மேக்ஸ் தான் செஞ்சிருப்பா இல்லையா தாத்தா? வீர் வீர் ஜிண்டு பார் என்ன பண்ணி வச்சிருக்கானே, எல்லா ஸ்டாரையும் கீழ வர வச்சிட்டான். சீக்கிரம் வா, சீக்கிரம். ஜிண்டு நீ எப்பவுமே ஒரு வேலையை கூட ஒழுங்கா செய்ய மாட்டியா? இந்த மாதிரி எல்லாம் மேஜிக்க செய்ய கூடாது. எல்லாத்தையுமே சீக்கிரமா நார்மலாக்கு, சீக்கிரம். அப்புறம் மக்களுக்கு இதெல்லாம் மறக்கடிச்சிரு. என்னோட எந்த வேலைக்கும் நீ என்ன பாராட்டுனதே கிடையாது. அகடம் பகடம் ஆலம் பாலம் இக்கடம் திக்கடம் தம் தமாதம். என்ன என்னங்க பண்டி அப்பா, ரெண்டு பேரும் எங்க போனீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க தானே இருந்தீங்க. அவங்க அந்த ஸ்டார்ல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ஜிண்டு இப்பவே அவங்களை வரவே. இப்ப நான் தான் போய் சண்டை போட்டு அந்த ரோபோ எதுக்காக இப்படி பண்ணுதுன்னு கண்டுபிடிக்கணும். வீர் ஏன் கூட வா, உனக்கு ஒரு லைட்னிங் சூட் தரேன், அப்பதான் இருட்டுலயே உன்னால சண்டை போட முடியும். அவனால உன் லைட்டையும் சக் பண்ண முடியாது. Lightning suit on. Lightning suit on. நீ எனக்காக தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ற போல இருக்கு. என்ன பிரயோஜனம், நான் இருந்து போராடிட்டு தான் வருவேன். உனக்கு இப்ப டைம் வேணும், அவனோட பலவீனத்தை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணு. நீ அவன் கூட ஹைட் அண்ட் சீக் விளையாடு, அப்பதான் அவன் பலவீனத்தை கண்டுபிடிக்க முடியும். ஓகே தாத்தா. தண்ணி பட்டா இதுக்கு ஷார்ட் சர்க்யூட் ஆகுது. இம்லி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. சொல்லு வீர். நீ புர்சத் கஞ்சில இருக்க எல்லா மக்களையும் பால்கனி இல்ல மாடியில நிக்க சொல்லி பைப்ல இருந்து தண்ணி எடுத்து மேல அடிக்க சொல்லு. நான் இவன தசை திருப்பி என் பின்னாடி வர வைக்கிறேன். இவன் வந்த உடனே எல்லாரும் இவன் மேல தண்ணிய ஊத்துங்க. ஓகே வீர். ஹா ஹா.
சபாஷ் ரோபோ பாய், உன் முடிவு நெருங்கிடுச்சு. You can do it.